திஸ் இஸ் அப்யா, வெல்கம் டு அப்யா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். லஞ்சுக்கு சூப்பரான ரெசிபி, எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ் பற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில். ஆயில் வந்து நிறையா ஊற்றுனா மேலே தெளிஞ்சு நிற்கும், ஏன்னா தயிரிலையும் வெண்ணெய் இருக்கும். ஸோ அளவாக ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூனே அதிகம்தான், சாரி 2 ஸ்பூனே அதிகம்தான். கடுகு 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில், கருவேப்பில் போட்டதும் வரமிளகா 4 5 ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி 1 சின்ன பீஸு, பூண்டு 2 பல்லு நல்லா சொருவி போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம், தாளிச்சிக்கலாம். தாளிச்சதும் வெங்காயம், ஒரு வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன், அது இனிப்பாக க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த தயிருக்கு. அப்புறம் நீள நீளமாக செதுக்க போட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மஞ்சப்பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து ரொம்ப போட்டால் மஞ்சப்பொடி ஸ்மெல் அடிக்கும். லைட்டாக போட்டு மஞ்சப்பொடி வாசனை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, அந்த 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது இந்த டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். இந்த மோர் குழம்புக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா தயிர் சாப்பாடு மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா வதக்கினதும் கெட்டி தயிர்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் தயிர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஊற்றி கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டால் தயிரெலாம் திரிஞ்சு போயிடும். ஸோ 1-2 நிமிஷம் சூடானதும் லோ சிமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா சூடு பண்ணி கொதிக்கலாம் விடக்கூடாது, கொதிக்க வச்சாவே நல்லா இருக்காது. சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1-2 நிமிஷம் நல்லா சூடானாவே போதும். இப்போ சூடாயிடுச்சு, ஃபைனலாக மல்லித்தலை போட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். லஞ்சுக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அபியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.